ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 7 பாருங்க டிட்டர்மைன் தி ரேஷியோ இன் விச் தி லைன் செக்மெண்ட் தி லைன் 3x plus y minus 9 equal to 0 divides the line segment joining the points 1, 3 and 2, 7. பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட் 1, 3 இத நம்ம a வெச்சுக்கலாம் 2, 7 இத b வெச்சுக்கலாம் இந்த லைன் செக்மெண்ட்ல இன்னொரு லைன் என்ன செய்யலாம் கட் பண்ணலாம் இந்த லைனோட ஈக்குவேஷன் 3x plus y minus 9 equal to 0 இது எந்த ரேஷியோல கட் பண்ணுது இன் Determine the ratio in which the line segment divides the another line segment. ना joining the points A and B. लाखों पुरी का इपर मैस्टिक्शन में ना ratio में ना एमपी नेम करनो K one भी नेम करनो. It is the point divides the line segment. That is point अगर ना एमपी नेम करने लाम C भी नेम करने लाम. So अपन ना मैंने सेव करने का अगर let the required ratio be ना required ratio है நாம என்ன நேம் பண்ணிக்கலாம் ரேஷியோ b k is to 1 சரியா லெட் தி பாயிண்ட் டிவைட்ஸ் தி செக்மெண்ட் டிவைட்ஸ் தி லைன் செக்மெண்ட் ab லைன் செக்மெண்ட் a 1, 3 and b 2, 7 b c னு வெச்சுக்கலாம் அதாவது நம்ம இந்த AB ய ஜாயின் பண்ற இந்த லைன் செக்மெண்ட்டை பிரிக்கிற டிவைட் பண்ற பாயிண்ட நம்ம என்ன வெச்சுக்கறோம் C னு வெச்சுக்கறோம் எல்லாருக்கும் இது புரியதா இப்போ நமக்கு வந்து இந்த Cங்கற பாயிண்ட நமக்கு தெரியாது இல்லையா C தெரியாது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அந்த C ய நம்ம வந்து என்ன கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் வச்சு கொடுத்திருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்ம அந்த பாயிண்ட செக்ஷன் பாயிண்ட் இட் இஸ் a செக்ஷன் பாயிண்ட் யூ நோ இட் இஸ் a செக்ஷன் பாயிண்ட் சோ நம்ம ஃபர்ஸ்ட் we have to find the section point C equal to formula of the mx2 plus mx1 by m plus m, comma my2 plus my1 by m plus m. Okay, yeah, right. இப்போ நமக்கு என்ன இது வந்து m இது m இல்லையா இட் இஸ் x1 y1 x2 y2 அப்படியே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இல்ல அப்ளை பண்ணோம் சோ m வந்து k k into what is x2 2 plus n வந்து 1 x1 what is x1 1 divided by k plus 1 come on next m வந்து k yeah what is y2 7 plus n வந்து 1 y1 என்னது 3 okay so 3 divided by k plus 1 okay so c ங்க பாயிண்ட் இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோம்னா 2k plus 1 by k plus 1 come on 7k plus 3 by 7k plus 3 by k plus 1 okay it's the point in the point வந்து என்ன இருக்கு அப்படினா இந்த இந்த செக்மெண்ட்ல லை ஆயிருக்கு இல்லையா அப்ப since c lies on 3x plus y minus 9 equal to 0 since the point c what is c this point yeah this point lies on this equation உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன்ல லை ஆயிருந்துச்சுனா நம்ம இந்த இந்த குவாடிரேட் இத வந்து நம்ம x னு எடுத்துக்கணும் இத வந்து என்ன செஞ்சுக்கணும் y னு எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஆல்ரெடி நமக்கு இதே மாதிரி ஒரு சம் போட்டுருக்கோம் இல்லையா ஒரு ஈக்குவேஷன் ஒரு லைன் செக்மெண்ட்ல ஒரு பாயிண்ட் லை ஆயிருந்தாலோ அல்லது ஒரு லைன் வந்து அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆச்சுனாலோ இதுல அந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் வந்து பாஸ் ஆச்சு இந்த லைன் பாसेस த்ரூ சம் பாயிண்ட் அப்படினா அந்த பாயிண்ட் வந்து நம்ம xy பண்ணா நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம அத தான் பண்ணப் போறோம் அப்ளை பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஓகே ரைட் 3 3 into the x க்கு பதிலா நம்ம இத சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் 2k plus 1 2k plus 1 by k plus 1 this x plus next part y 7k plus 3 by k plus 1 7k plus 3 by k plus 1 okay minus 9 equal to 0 okay இப்போ நம்ம k plus 1 LCM பண்ணோம் LCM பண்ணும்போது உங்களுக்கு இங்க டினாமினேட்டர்ல k plus 1 இருக்கு இல்லையா அதனால நம்ம இந்த நியூமரேட்டர் நம்ம அப்படியே இத கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி போடலாம் 6k plus 3 next இங்கே plus 7k plus 3 okay அடுத்து இங்க கீழ வந்து 1 இருக்கு அதனால நம்ம இந்த LCM ஆல இங்க மல்டிப்ளை பண்ணிடலாம் minus 9 into k plus 1 equal to 0 இப்போ இத cross multiply பண்ணுங்க 0 ஆயிடும் so 6k plus 7k 13k
plus 3 plus 3 6 minus 9 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க minus 9k minus 9 equal to 0 so 13k வந்து 9k minus பண்ணிட்டா 4k minus 3 equal to 0 so 4k is equal to 3 k equal to 3 by 4 therefore the ratio therefore the required ratio சரியா is equal to k is to 1 இத நாம அசம்ஷன் பண்ணிப்போம் so 3 by 4 is to 1 so இத நாம ஹோல் நம்பர் ஆக்கணும்னா ரெண்டையுமே 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 4 4 கேன்சல் ஆயிடும் so 3 is to 4 it is the final answer okay புரியுதா நம்ம நல்ல பாருங்க சம் ஃபுல்லா உள்ள பாருங்க okay இந்த क्वेश्चन இஸ் what is the question determine the ratio in which the line segment divides the line segment joining the points so ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்திருக்காங்க இது இன்னொரு லைனை ஒரு ரேஷியோல டிவைட் பண்ணும் வாட் இஸ் தி ரேஷியோ சோ தி ரெக்வயர்ட் ரேஷியோ பி நம்ம தேவையான ரேஷியோவை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் k is to 1 அப்புறம் நேம் பண்றோம் இந்த தி பாயிண்ட் which divides the line segment பி சி நேம் பண்ணிட்டோம் சோ அந்த சி ஓட சி இஸ் தி செக்ஷன் பாயிண்ட் சி இஸ் தி செக்ஷன் பாயிண்ட் சோ செக்ஷன் பாயிண்ட் ஃபார்முலா போட்டு நம்ம k is to 1ங்கறத k1 m n ல k1 அப்ளை பண்ணி ஒரு பாயிண்ட் ஃபார்முல கண்டுபிடிச்சோம் சின்ஸ் திஸ் c lies on the equation the equationல லை ஆயிருக்கிறதுனால நம்ம x y க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட அப்படியே என்ன செஞ்சிட்டோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி k வேல்யூ சால்வ் பண்ணிட்டோம் சோ தேர்ஃபோர் தி ரெக்வயர்ட் ரேஷியோ k is to 1 3 by 4 is to 1 சோ 3 is to 4 ஓகே கண்ணுங்களா புரிஞ்சதா உங்களுக்கு ரைட் ஓகே நல்ல ஃபுல் வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க ஏதாவது நல்லா புரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே சோ we will see in next video